விசுவாசத்துக்கு உயிர் எப்போ தெரியுமா வரும்? அது செயலுக்குள்ள வரும்போது தான் அந்த ஃபெய்த்து உயிரே வரும். உங்க விசுவாசம் மேனிஃபெஸ்ட் ஆகட்டும், செயல்களாக மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். எல்லார் கையிலையும் ஒரு 10 விதை கொடுக்குறேன். 6 கழித்து பார்க்கும்போது விதைத்தவர்கள் 10 மரங்களாக அதை பார்க்குறாங்க, விதைக்காதவர்கள் அந்த 10 விதையாக தான் அதை வச்சிருக்கிறாங்க. விசுவாசத்தை எல்லாருக்கும் தேவன் கொடுத்தார். தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. விசுவாசத்தை எப்படி கொடுத்தாராம்? பகிர்ந்து கொடுத்தாராம். கையை தட்டு. பகிர்ந்து கொடுத்தார். எவனுக்கும் கூட்டி கொடுக்கல, எவனும் குறைச்சு கொடுக்கல. ஆனால் புத்திசாலி என்ன செய்யறான்? கொடுத்த விதையை விதைத்து பெருக்குகிறான். உங்களுடைய பெருக்கம் பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் இல்லை, உங்கள் கரத்தில் இருக்கிறது. அதான் பைபிள் சொல்றது. 5 கொடுத்தப்ப அவன் என்ன செஞ்சானா, அந்த 5 இருந்து வேறு 5 சம்பாதித்தான். ரொம்ப முக்கியமானது. அடுத்த 5 கடன் வாங்கி கொண்டு வரல, இந்த 5 அடுத்த 5 எடுத்தான். உங்கள் விசுவாசத்திற்குள் இருந்துதான் உங்கள் அடுத்த கட்ட விசுவாசம் இருக்கிறது. உங்கள் கிருபைக்குள் இருந்துதான் அடுத்த கிருபை முளைத்து வரப்போகிறது. ஆமேன். புரியுற மாதிரி சொல்லவா? விசுவாசம் வேற மாதிரி அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப எனக்கு ஹீலிங் ஒரு கிஃப்டா எனக்கு வேணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அந்த ஹீலிங் ஆப்ரேட் ஆகணும்னா எனக்குள்ள அந்த ஹீலிங்ன்றது ஒரு ஃபெய்த்து. ஹீலிங் அந்த கிஃப்ட் எனக்குள்ள வந்துச்சுன்னா அந்த ஃபெய்த் எனக்குள்ளே வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அது என்ன ஆயிரும்னா அது ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு அந்த ஃபெய்த் இப்போ எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு இருக்கிற ஃபெய்த் என்னென்னா, நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார். அந்த ஃபெய்த் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணால் கேட்பார்ல. அப்போ அந்த ஃபெய்த்தை வச்சு நான் ஒரு ஜெபம் பண்ண போகிறேன். எனக்கு ஹீலிங் கிஃப்ட் வேணும்னு ஒரு ஜெபம் பண்ண போகிறேன். ஸோ ஜெபத்தை கேட்குறீங்க அப்படின்ற விசுவாசத்தின் மூலமாய் நான் இப்போ இந்த வரத்தை நான் வாங்க விரும்புகிறேன் அப்படின்னு உள்ளே வந்த பிறகு இந்த ஃபெய்த்தை வச்சு நீங்கள் அந்த ஃபெய்த்தை வாங்கிடுறீங்க. கைதட்டு கொடுத்த அவருக்கு ஆமென். ஸோ தேவன் உங்களுக்குள் கொடுத்த எல்லாமே கிருபைகள், விசுவாசம், அத்தனை விதை தான். இதை போட்டு போட்டு தான் அடுத்தது எடுக்கிறது. 100 விதைத்த போது 1000 எடுத்தீர்கள். 1000 எடுத்த போது, 1000 விதைத்த போது நீங்கள் 100000 மாற்றினீர்கள். லட்சங்களை விதைக்க நாம் ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுகிறேன், நாம் கோடிகளிலே புரளுவோம். அதில் மாற்றமே கிடையாது, அதில் மாற்றமே இல்லை. மறுபடியும் சந்தேகப்படுகிறவர்கள் விதையை விதைக்காமல் வைத்திருக்கிறார்கள். விசுவாசம் என்பது ஒரு விதை. அது விதைக்காத வரைக்கும் அது செத்த விசுவாசமாக இருக்கிறது. ஜீவனோடு இருக்கிற செத்த விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. என்னைக்குனாலும் இதில் ஜீவன் இருந்தாலும் இதை செயல் விதைக்காத வரைக்கும் இது வளரப்போவதில்லை. உங்கள் விசுவாசம் செயல்படுத்தாத வரைக்கும் அதில் பெருக்கம் வரப்போவதில்லை. விசுவாசத்துக்கு உயிர் எப்போ தெரியுமா வரும்? அது செயலுக்குள்ளே வரும்போது தான் அந்த ஃபெய்த்து உயிரே வரும். உயிர் வருதுன்னா நான் சொல்ல வர்றது வந்து ஜீவன்லேருந்து அந்த அவுட்புட் வெளியே வர ஆரம்பிக்குது. உங்கள் விசுவாசம் மேனிஃபெஸ்ட் ஆகட்டும், செயல்களாக மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். இதைத்தான் இங்கே பேசுகிறார். நிறைய பேர் யாக்கோபு கிரியையை பேசுகிறார். கிரியையை பேசுகிறார்னா யாக்கோபு பரிசுத்த கிரியையை பேசவில்லை. ராகாப் என்கிற வேசி கிரியைகளினால் நீதிமானானால் எழுதுறாரு. என்ன கிரியையில் நீதிமானானா? என்ன கிரியையா? பரிசுத்த கிரியையினால் நீதிமானானாலா? அப்படின்னா வேசி என்ற வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்க கூடாது. ராகாப் என்கிற வேசி கிருபை வசனத்து கிருபைக்கு எதிரான மிக அதிகமாக அல்லது ஸ்ட்ராங்காக எதிராக இருக்கிற 2 வசனம் இந்த சாப்டருக்குள்ள இருக்கு. ஆமாம், என்ன வசனம் தெரியுமா? வாசிங்க, 24.
ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. எவ்வளவு பெரிய குண்டு பாருங்க. பவுல் எழுதுறாரு, ஒரு மனிதன் கிரியைகள் இல்லாமல் தேவனை விசுவாசித்தால் அந்த விசுவாசமே அவனை நீதிமானாக்கிறோம்னு எழுதிட்டாரு. கிரியையே செய்யாம நம்மனா அது விசுவாசமே அவன் மாத்திருந்தார். இவர் சொல்றாரு, கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுகிறான். கான்ட்ரடிக்ஷனே கிடையாது. நீங்க சாப்டர் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியும். அடுத்த வசனம் வாசிங்க. உடனே அவன் சொல்றான், நீ ஒழுங்கா இருந்தீங்கன்னா அந்த கிரியை தான் உன்னை நீதிமானாக்கும்னு. அவன் அந்த கிரியையே பேசல. அடுத்த வசனம் வாசிங்க. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும், ஒரு இன்ட்ரோடக்ஷன் அட்ஜெக்டிவோட வருது, ராகாப் என்பவள்னு சொல்லி தான் வேற மாதிரி பேசியிருப்பான். அவன் தெளிவா வந்து பரிசுத்த கிரியை இல்லை என்பதை புரிய வைப்பதற்காக ராகாப் என்கிற வேசி அப்படின்னா அவ யாரு, கிரியை இல்ல பரிசுத்தம் இல்லாதவ. வாசிங்க. தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டால். கிரியைகளினாலதான் நீதிமான் ஆக்கப்பட்டால். இப்ப பிரச்சனை என்னன்னா, என்ன கிரியை? அது பரிசுத்த கிரியை அல்ல, அது விசுவாச கிரியை. விசுவாசத்தை கிரியையில் காட்டினால். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம்.